ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரா வி தேர்ட்டியோட ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரியே கஸ்டமர் ஃபீட்பேக்கோட ஒரு வீடியோ பண்ணியிருந்தது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் மெயினான ஒரு கன்சர்ன் பார்த்தோன்னா அதோட ஃபியூல் எக்கனாமி, மைலேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரெவன்யூ ப்ளஸ் அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே இருக்குது. அப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம இந்த வெஹிக்கிளில் வந்து இப்போ காலியான வெஹிக்கிள், இதில் வந்து நம்ம லோட் ஆட் பண்ண போகிறோம். லோட் ஆட் பண்ணி நம்ம ஒரு ரன் ஓட்டி ரியல் வேர்ல்டில் ஒரு ஓட்டுற ஸ்டைல்லே ஓட்டி என்ன எக்கனாமி கிடைக்குன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட்டுக்காக பார்த்தோம்னா ஒரு 1300 கிலோகிராம் இருக்கிறது மாதிரி வந்து டிஎஃப் ப்ளஸ் வந்து என்ஜின் ஆயில் ப்ளஸ் பக்கெட்டில் இருக்கக்கூடிய டிஎஃப்னு சொல்லி நம்ம இதில் ஏற்ற போகிறோம். நம்ம இதோட மைலேஜ் டெஸ்ட்டை வந்து இதை ஏற்றிக்கிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா குமரேசன் அண்ணா தான் நம்ம கூட இருக்காங்க. இப்போ நம்ம வெயிட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு எங்கே திருப்பி வரப்போகிறோம்? நம்ம டாடா கம்பெனிலேருந்து ஏபிடி வடசேரி டாடா கம்பெனிலேருந்து நேராக காவல் டு கன்னியாகுமரி போயிட்டு அதே மாதிரி ரிட்டர்ன் இங்கே கம்பெனி. நம்ம வந்து இப்போ போகிற வழியில் தான் ஃபியூல் முதல்ல போடுறோம். ஃபுல் பண்ணிட்டு திருப்பி வந்து அதே இடத்துல திருப்பி போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தோம்னா 35565 இருக்குது. நம்ம வந்து ஒரு ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிப்போம். இப்போ ஜீரோ ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து டீசல் ஃபில் பண்ணலாம். இந்த ஃபுல் டேங்க் அடிக்கிற இந்த ஸ்டைல் பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் வந்து வெஹிக்கிளை நல்லா குலுக்கி உள்ளே இருக்கக்கூடிய ஏர் கேப் எல்லாம் ஃபில் பண்ணி வந்து ஃபுல் டேங்க் பண்ணுவாங்க. இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடைக்கணும். ஏன்னா வந்து எப்போ டக்குன்னு நிறைஞ்சு கலையும் தெரியாது. அது ஃபில் ஆகி வாரதை பார்த்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். ஹோஸோட எண்டு வரைக்கும் அந்த கேப் வரைக்கும் ஃபில்லாக இருக்குது. நமக்கு எடுத்த ஃபியூலோட அளவு வந்து 31 லிட்டரும் 460 மில்லியும் எடுத்திருக்கு. இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட்டுக்காக வந்து அந்த டிரைவர் அண்ணா ப்ளஸ் டாட்டாவில் உள்ள ஒருத்தரும் அந்த வெஹிக்கிளில் இருக்காங்க. லோடு இருக்குது. நம்ம வந்து நம்மளோட வெஹிக்கிளில் கூட போகிறோம். இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து கன்னியாகுமரி வந்துடுவோம். லேண்ட் சென்ட் தெரியுது, அங்கே கடல் தெரியுது. நம்ம வெஹிக்கிள் எடுத்த இடத்துலேருந்து 46.6 கிலோமீட்டர் வந்து ஒரு சைடு வந்துட்டோம். நான் அதை க்ளோஸாக காட்டேன். இது நம்ம திருப்பி போகிறோம். அப்போ அங்கே போய் திருப்பி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். நம்ம டீசல் போட்டு அந்த ஃபியூல் பங்குக்கே வந்துட்டோம். 35662 இருக்குது. கரெக்டாக பார்த்தா 96.2 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். இனி நம்ம டேங்கை ஃபில் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நிறைஞ்சிருக்குது கரெக்டாக அதே மாதிரி நிறைஞ்சிட்டு 5.42. நம்ம 96.2 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். இப்போ அது கன்சியூம் பண்ண ஃபியூல் வந்து 5.42, 5 லிட்டர் 420 மில்லி. இப்போ அதோட கன்சப்ஷனோட நமக்கு கிடைச்ச எக்கனாமி பார்த்தோன்னா 17.74 சொல்லக்கூடியது. நீங்கள் அந்த ரோட்ஸ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கேருந்து அப்படி போய் ஸ்டேட் ஹைவேல போய் ஃபோர் வேல போய் திருப்பி இந்த சின்ன ரோட் டிராஃபிக்குள்ளே தான் வந்தோம். நல்ல எக்கனாமி, உங்களுக்கு லாபகரமான டிரைவ் தான் அப்படி தானே? அவருக்கு சந்தோஷத்தை பாருங்கள். ஏன்னா அவரோட வண்டி என்ன எக்கனாமி கொடுக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார் கரெக்டாக. நீங்கள் இப்போ அந்த எக்கனாமியை பார்த்துட்டீங்க, அவர்கிட்டே நம்ம கேட்போம். ஏன்னா நாங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். அண்ணா எப்படி ஓட்டினாருன்னு கேட்போம். சிட்டிக்குள்ளேயும் போனோம், பைபாஸ் ரோட்லேயும் ஏறினோம். ஏறி ரொம்ப வந்து கியர் டவுன் பண்ணாமல் நார்மல் ஆட்டு ஓட்டி எக்கோ மோடு போடாமலே சாதா ஆர்டினரில் தான் எக்கோ மோடு போடவே இல்லை. 60 லிருந்து 62 63 இந்த ரேஞ்சில் அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். 60 கீப் பண்ணி நம்ம போனோம்னா இந்த கிலோமீட்டர் கிடைக்கும். 65-70 போயாச்சுன்னா கிலோமீட்டர் குறைய வாய்ப்பு இருக்கு. நமக்கு இந்த ஸ்பீடே போதும், சேஃபாக வந்து சேஃபாக வந்துட்டோம். இப்போ இது வந்து இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரியல் வேர்ல்டான எக்கனாமியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஃபியூல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த லோடை வந்து திருப்பி அன்லோட் பண்ணி அவங்க உங்கள் வேலைக்கு போகணும். ஏன்னா அவர் இன்றைக்கி ஃபுல் டே நம்ம கூட இருந்தார்.
இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணும்போது மணி 5 மணி ஆக போகுது. காலையில் அவரை மீட் பண்ணது. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அடுத்தது பைபாஸ் மோட்டார் வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.